ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அதாவது எங்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படி தான் அதை காமிக்க போகிறேன். அதாவது என்னென்னலாம் அப்டேட் ஆயிருக்கு அதை பற்றியும் தான் சொல்ல போகிறேன். அதாவது நான் வந்து சாதாரணமாக உங்களுக்கே தெரியும், நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டுருக்கேன் தான். அதாவது ஒரே ஒரு பேர்லேருந்து ஆரம்பித்த லவ் பேர்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்து எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 குருவி பக்கம் இருக்குது. நான் 20 குருவி வந்து ப்ரீட் பண்ணிட்டு அதுவே விட்டுட்டேன். பட் அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து சிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் வந்து யாராவதுமே ஒரு சிக்ஸ் ஒரு ஜோடி வந்து ஒரு ஜோடி வந்து வாங்கிட்டு வந்து விட்டிங்கன்னா அதோட நிப்பாட்டிங்க போதும். ஏன்னா அதுலேருந்து வரதே நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட ஏன்னா என் கூண்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே கலராக இருக்கும். அது காரணம்னா என்னோட வெறும் ஒரே ஒரு பேர்லேருந்து வந்த குருவி தான் இது எத்தனை வரையும். அதனால தான் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு ப்ரீட்லேருந்து வந்தது தான், ஒரே ஒரு ஜோடியிலேருந்து வந்தது தான். அதே மாதிரி நம்ம இப்போ நினச்சா ஒரு 10 பேர் என்னாலலாம் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஆனால் ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போது பெட் ஷாப்பில் 550 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் நம்ம என்ன தான் ஹோல்சேலாக வாங்கினாலும் 400 ரூபாய்க்கு இல்லாமல் ஒரு பேர் கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுவே பார்த்திங்கன்னா 10 பேர் வாங்கினா கண்டிப்பாக 4000 ரூபா வேணும். ஆனால் இப்போ ஒரே டே நம்ம 4000 ரூபா போட்டு கூண்டு வாங்கி போட்டோம், அதுக்கு தீனி தான் கட்டுப்படி ஆகாது. அதுமாதிரி அதுலேருந்து ப்ரொடியூஸ் சிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சிக்ஸ் பாட்டுக்கு அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. நான் பானையை இப்போ எங்கள்கிட்ட இருக்க எல்லா பானையிலும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அது காரணம் என்ன, முட்டை அதுவாக வச்சிருது பொறிக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த ஒரு பேர் தான். பட் என்னென்னா அதுவுமே வாங்கிட்டு வந்த புதுசில் எதுவுமே முட்டை வைக்கலைங்க. நானுமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். பட் என்னென்னா நம்ம இந்த லவ் இந்த பெட்ஸை வைக்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாம் வளர்க்குறத பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணும். அதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணும். ஏன்னா இப்போ ஒட்டுக்காக நம்ம வாங்கி போட்டு கடைசியாக எல்லாம் திடீர்னு ஏதாவது நடந்துச்சுன்னா அசமாதம் நடந்துச்சுன்னா அது நம்ம ஒன்றும் அது மாதிரி ஒட்டுக்க வளர்த்ததில் நிறையா சிக்கல் இருக்குது. அது ஒன்று ஒன்றா வரப்போ தான் நம்மளுக்கே புரியுது, அடிச்சுக்கும் நிறையா இருக்குது. அது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா வரப்போ நம்மளுக்கு லேர்ன் பண்ணலாம். பட் நம்ம ஒட்டுக்காக வாங்கிட்டு எல்லாம் ஆச்சு போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி விட்டுட்டோம்னா கடைசியில் அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று வரப்போ நம்மளுக்கு எல்லாமே லாஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 20 குருவி இல்லாமல் நிறையா நம்ம விற்றுருக்கோம். அதாவது 10 ஜோடி பக்கம் விற்றுருக்கேன், நிறையா விற்றுருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது பண்ணியிருந்தனால இப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. நம்ம வந்து கூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா இப்போ கிடச்சதும் பட் கூண்டு எல்லாமே காஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ கூட விற்றா கூட எல்லாமே கண்டிப்பாக கேரண்டியாக ஒரு 300 ரூபாய்க்கு விற்றிங்கன்னா கூட கண்டிப்பாக 3000 ரூபாய்க்கு விற்கலாம் 10 பேரையும். அது ஒன்றும் நம்மளுக்கு லாஸ் இல்லை. அதே மாதிரி இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது அமௌண்ட்டுக்கு இது இல்லையோ இது ஏதோ ஒன்று பிரச்சனையோ இங்கே தாராளமாக ஏதோ ஒன்று ஃபேஸ் வாட்ஸ்அப்லேயோ இதுலையோ போட்டுவிட்டு அதுவே போட்டு அவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. நிறைய வந்து இதனால் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து என்னென்ன வெயிட் பண்ணி வளர்த்துங்க, எடுத்தோன்னு வளர்த்தாதீங்க, நிறையா வளர்த்தாதீங்க. அதாவது வளர்த்தாங்கன்னு சொல்ல நிறையா வாங்கி வளர்த்திடாதீங்க. சரி வாங்க, அடுத்தது நம்ம வந்து புறாவை பார்க்கலாம். அதாவது புறாவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்துலேருந்து பட் என்னென்னா புறா வந்து கொஞ்சம் அதிகமான அதாவது 4 புறாவிலேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். பட் 4 புறாங்கிறது இப்போ வந்து லவ் பேர்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த புறாவில் வந்து கம்மி தான். ஏன்னா ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4-5 குருவியாச்சு பொறிக்கும். பட் புறா வந்து அப்படி இல்லை. அதாவது ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பேர் மட்டும் தான் பொறிக்கும், அதாவது ஒரே ஒரு ஜோடி மட்டும் தான் வரும், அதுலேருந்து 2 புறா மட்டும் தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா புறாமல் ஆல்மோஸ்ட் நல்லா புரிஞ்சிருச்சு. பட் 26 புறா பக்கம் எங்கிட்ட இருக்குது. இப்போ 20 புறா பக்கம் இருக்குது. பட் 6 புறா வந்து கொஞ்சம் வெளியே ஓடிடுச்சு. வெளியே ஓடிச்சுன்னா ஒரு 2-3 புறா கொடுத்தேன். பட் 2-3 புறா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பறக்க தெரியாமல் எங்கேயாவது விழுந்துச்சு, அது மாதிரி ஆகிடுச்சு. பட் புறாமல் நல்ல ஒரு இது தான். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புறா எடுத்தோடனே நான் 20 புறாவில் கண்டிப்பாக நான் வாங்க முடியாது. ஆனால் ஒரு புறா ஆவரேஜாக 400-500 ரூபா பக்கம் வந்தாலுமே ஆவரேஜாக ஒரு 300 ரூபாய்னு போட்டால் கூட கண்டிப்பாக வாங்க முடியாது. 3000 ரூபா கொடுத்து புறா வாங்க முடியாது. அதனால் புறாவுமே நல்ல ஒரு இது தாங்க. அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ் கூட அதிக செலவு. அதாவது தினம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே இப்போ 40 ரூபா. பட் புறாக்கு வந்து அப்படி இல்லை. நீங்கள் அரிசி போட்டாலும் சாப்பிடும், கம்பு போட்டாலும் சாப்பிடும், கோதுமை போட்டாலும் சாப்பிடும், எது போட்டாலும் சாப்பிடும். அதே வந்து இது லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து அது வந்து அப்படி இல்லை. லவ் பேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தினம் மட்டும் தான் போட்டே வரணும். தினம் கண்டிப்பாக இருந்தாகணும். 20 வருஷம் 365 வந்து கண்டிப்பாக தினம் இருக்கணும். இதுக்கு அப்படி இல்லை, ஏதோ ஒன்று அரிசி இருந்தால் கூட போதும். அதாவது அரிசி இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்ல, அதாவது அரிசி இருந்தால் இப்போ நீங்கள் தினம் இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து தினம் வாங்கிட்டு வந்து போட்டாங்க. பட் இதுக்கு வந்து கம்போ கோதுமையோ இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் அரிசி போட்டால் கூட சாப்பிட்டுட்டு கம்புன்றதுக்கு ஒரு நாள் அந்த ஒரு நாள் தாக்கு பிடிக்கும். அதே வந்து உங்களால் வந்து லவ் பேர்ட்ஸ் வந்து அப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணும். அதை சொல்கிறேன் பேஸ் பண்ணி. பட் இதுவுமே நல்ல ஒரு இது தான். அதே மாதிரி புறாவில் வந்து எனக்கு ஓரளவுக்கு இது தான். அதாவது லவ் பேர்ட்ஸ் கம்பேர் பண்ணுற அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லைனாலும் பட் புறா வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். அதாவது மைண்ட் ரிலாக்ஸேஷன் அது மாதிரி ரொம்ப இதாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் புறா வந்து பார்த்திங்கன்னா அந்த பறக்கிறதுக்காக நான் அதுக்கு அடிமையினே சொல்லலாம். அதாவது அந்த புறா பறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பறக்கிறத அது பறக்கிறத பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு வந்து புறா வந்து பறக்கிறதுக்கு வந்து நான் அவ்வளோ இதாக இருக்கும். அது நீங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து உட்காரத விட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். முட்டை பார்த்திங்கன்னா இப்போ கூட என்னோடய கூண்டில் 6 முட்டை இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் அது இதுவும் அதே மாதிரி தான். இதுவுமே என்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். காரணம் எல்லாமே என்கிட்ட ஒரே ஒரு ப்ரீட்லேருந்து வந்தது. நான் எதுவுமே மாற்ற மாட்டேன். அதாவது ப்ரீடு வந்து கண்டிப்பாக அது வந்து நீங்கள் மாற்றிட்டு கூண்டு செட் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் வாங்கிட்டு வந்து முட்டை வந்து அது குட்டி எடுத்து பார்த்திங்கன்னா அது குட்டியே ஒரு பேர் வந்து முட்டை வச்சுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரியே இருக்கும். அதாவது கருப்பு அந்த செம்மி அது பார்த்திங்கன்னா தெரியாது, அந்த அளவுக்கு ஒரே மாதிரியே இருக்குது. அப்படி தான் வந்து
லைனேஜ் எடுப்பாங்களாட்டிருக்கு. பட் நம்ம இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணுறோம். அதாவது இந்த சாம்பிளுக்கு இந்த சாம்பிள் வந்துச்சுன்னா அப்படியே அதே மாதிரி தான் ப்ரீட் ஆகிட்டு நல்லா வருது. அதே மாதிரி சேம் அதே மாதிரி தான் வருது. அதனால் இனிமேல் வந்து கரெக்டாக நான் வந்து இனிமேல் கரெக்டாக ஏதாவது ப்ரீட் பண்ணுறேன், நல்லா இது மாதிரி சூப்பராக ப்ரீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எதாக இருந்தால் சின்னதில் இருந்து அதே மாதிரி லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும், அதாவது காக்டெயில் அது மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸில் பழகிட்டு அப்புறம் வந்து அது மாதிரி வாங்கிக்கலாம். அதாவது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அது மாதிரிலாம் வாங்கி வளர்த்துலாம். அதே மாதிரி புறாலையும் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா லெக்கான் அது மாதிரிலாம் வாங்குறதோட சாதா புறாலேருந்து பழகிட்டு இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான். அதாவது லெக்கானா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அதாவது முட்டைக்கிற ப்ராப்ளம் வரும். பட் சாதா புறாவுக்கு அப்படி இல்லை. பட் இருந்தால் ஒரு லேர்னிங் கிடைக்கும். அதாவது எப்படிலாம் அந்த நோய் வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது இந்த இந்த புறாவுக்கு வந்து இந்த இது இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் இல்லை. பட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து செட் ஆகணும். அதாவது அது வந்து புறாவாகட்டும் எதுவுமே வந்து ஃபஸ்ட் எடுத்துனே எனக்குமே செட் ஆகலை. அதாவது ஃபஸ்ட் எடுத்துனே எந்த எதுவுமே செட் ஆகாது. அது வந்து உங்களுக்கு வந்து நான் அமையணும். அதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக புற வளர்க்குறது எல்லாமே செட் ஆகும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து வளர்த்துன இதே பெட்ஸே பார்த்திங்கன்னா இதுதான். அதாவது என்கிட்ட இருக்க வாத்து இந்த ரெண்டு வாத்து வந்து இப்போ தான் ரீசெண்டாக சேல் பண்ணேன் ஒரு 4 மாதம் முன்னாடி தான். பட் இந்த புறங்கள் தான் ஸ்டார்டிங் என்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். 550 ரூபா கொடுத்து பெட் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். பட் அப்போதைக்கு ரேட் என்கிட்ட தெரியல. கறிக்கடையிலேருந்து அவங்களே வாங்கிட்டு வந்து பெட் ஷாப் வச்சுருந்துருப்பாங்க. பட் அவங்களும் கறிக்கடைன்னு சொல்ல முடியாது. பட் எங்கேயோ லோக்கல்லேருந்து வாங்கியிருக்காங்க. பட் 550 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த புறா பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து பூனை பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டைல்ஸ் எனக்கு அதுதான். அதாவது பூனை பிடிச்சிருச்சு நல்லா வந்து ப்ரீடாகி நல்லா ஒரு முட்டை வச்சு குஞ்செல்லாம் பொரிச்சுருந்துச்சு. அந்த குஞ்சு கூட என்கிட்ட பிரிஞ்சு. பட் பார்த்திங்கன்னா அதுவுமே இதாகிடுச்சு. எனக்குன்னா மனசு ரொம்பவுமே கஷ்டம். ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறாருங்க. அதாவது குஞ்சு பார்த்திங்கன்னா இந்த குஞ்சு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அதோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு. அதாவது பூனை பிடிக்கிறத வந்து கண்ணில் முன்னாடி பார்த்தோன்னே பயந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த புறா வந்து நான் கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்து அது பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள்கிட்ட நல்லா பழகிருந்துச்சு. பட் அப்படிப்பட்ட புறா வந்து டக்குன்னு வந்து நம்மள்கிட்ட காணாமல் போகிறதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள். அதெல்லாம் மேலும் ரொம்பவுமே ஃபீலிங்கு. அதாவது அந்த புறா பார்த்திங்கன்னா என்கிட்ட ரொம்பவுமே அதாவது நான் கூண்டுக்குள்ளே போனால் என்கிட்ட வந்து தோல் உட்காரே எல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்க கண்டிப்பாக அது என்ன தான் இருந்தால் மிருங்க மாட்டோம் மனசு ஆகட்டும் எதாக இருந்தாலும் நம்ம அந்த டைமில் போய் அதை பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து 2 மடங்காக அதுக்கு வந்து திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் சொன்னது. அந்த புறாவிலேருந்து நான் ரொம்பவுமே இது லேர்ன் பண்ணேன். ஆனால் அந்த புறா வந்து அவ்வளோ ஒரு பாசமாக இருந்துட்டு இருந்த புறா. பட் சடனாக என்னாச்சுன்னு தெரியல. எப்பயும் போல தான் அது அடையில் உட்காந்துருந்துச்சு. கோழிலாம் இருந்தனால அந்த டைமில் முட்டை எதாவது பிடிச்சி வச்சிட்ருக்கு. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி கிறுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியே இருந்துட்டு முட்டையில் அடைய போக்காது. சரி நானும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டேன் புறா. கொஞ்சம் அப்போ வந்து வேலையில் கொஞ்சம் இதாக இருந்தனால அது புறா கண்டுக்காம விட்டேன். பட் புறா வந்து எடுத்து வெளியே திரும்பி விட்டேன். அது எங்கே போச்சுன்னே தெரியல. பட் இப்போ வரைக்கும் நான் அந்த புறா வந்து திருப்பி வரும்னு நினச்சிட்ருக்கேன். என்னைக்காச்சும் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் அந்த புறா வந்து ரொம்பவுமே அட்டாச். அந்த புறாவனால தான் இத்தனை புறா வந்துச்சு. பட் இப்போ அந்த புறா இல்லை. பட் இருந்தாலும் அடுத்தது கடந்து போகிறது தானே இது. பட் அந்த புறா வந்து அந்த அதாவது இந்த 2 புறா கூட மறந்துட்டேன். பட் அந்த குஞ்சு புறா அந்த இதுலேருந்து தான் எங்கிட்ட வெள்ளைப்புறா. அது ஸ்டார்டிங் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அந்த வெள்ளைப்புறா இருந்திருக்கும். அந்த புறா பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகிருந்துச்சு. பட் அந்த புறா மிஸ்ஸிங் தான். பட் இப்படி தான் சில இதெல்லாம் இன்சிடென்ட்லாம் நடக்கும். அது மறக்க முடியாது. அது மாதிரி எல்லாத்துலேயும் வளர்த்துறதுல பெட்ஸை பொறுத்து வளர்த்துறதை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் நிறைய இன்சிடென்ட் நடக்கும். அதெல்லாம் தாண்டி போயிட்டே இருந்தால் தான் நம்மளும் அடுத்த இதுக்கு போகணும். ஏன்னா நம்ம கூட இருக்கணும் சலனப்பெல்லாம் இருக்கிறதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்க இருக்க நினைக்கிறாங்கன்னா இது லவ் ஃபெயில் இருக்குது நினச்சிக்காங்க. நான் அந்த இதான் சொல்கிறேன். அதாவது கூட இருக்கீங்களே இப்போனா அவங்கவுங்க வேலை அது மாதிரிலாம் இருக்கும். பட்டு அதை தாண்டி போகிறது தானே எல்லாருமே கடைசி வரைக்கும் இருக்க முடியாது. அதனால தான் பெட்ஸும் நம்ம அடுத்தடுத்து இது பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். பட் இது வளர்த்துறது வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். நிறைய இதாக இருக்கும். கடைசியாக வந்து எங்கிட்ட இருக்க அந்த மீனை காமிச்சிடுறேன் வாங்க. அதாவது இந்த மீன் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் மீன். எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் இது வந்து நான் தப்பு பண்ணேன்னு ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். பட் என்னென்னா வாங்குறப்ப நல்லா ஃபேன்சி கப்பீஸாக அது பெண் மீன் இல்லாதனால அது வாங்கிட்டு வந்து விட்டுட்டேன் தெரியாதனா அந்த கலர் இருந்தேன். பட் ஒரிஜினல் ப்ரீடாக இருந்துச்சுன்னா அதுக்கு மார்க்கெட்டே வேறு. பட் இருந்தாலும் இப்போயும் பேர் வந்து 40 ரூபாய்க்கு கூட கொடுக்குறேன். இப்போ தான் ஒரு 2-3 பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்கிட்ட 150-200 மேலே இருக்குது. இந்த மீன் வந்து எடுக்கதே எனக்கு சலுப்பாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து இது மீன் வந்து நல்லா ப்ரொடக்ஷன் ஆகுது. பட் பார்த்திங்கன்னா இது வந்து பெட் ஷாப்பில் கொடுத்தீங்கன்னா வெறும் ஆண் மீன் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா, பெண் மீன் பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. பட் அதுவே நீங்கள் ஓனாக வச்சுருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் விற்கிறதுக்கு ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விற்றிங்கன்னா கண்டிப்பாக லாபம் தான். இதுக்கு வந்து செலவே இல்லை. அதாவது நான் வந்து தவிடு தான் போடுறேன். தவிடு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து அரைக்கிற மாவு அரைக்கிறது வந்து ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தார் ஒரு டைமு. அதுவே என்ன தீரல. அந்தளவுக்கு வந்து இந்த தவிடு சாப்பிட்றது கம்மியாக தான் சாப்பிடும். அதே மீன் ஃபுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் செலவாகும். அதாவது ஒரு 6 மாதம் இருக்கா 30 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் இந்த மீனில். அதே மாதிரி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அதில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். பட் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிங்கனாலும் அந்தளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் என்னென்னா இதுக்கு வந்து செலவும் அந்தளவுக்கு இருக்காது. அதாவது நீங்கள் வந்து மீன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது படுக்கு பெருகும். அது படுக்கு நல்லா பெருசாகும். அதே விற்கிற டைம் இருந்துச்சுன்னா அதுவாகவும் விற்றுக்கலாம்.
பட் என்னன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்து வாங்குறவங்களை இருந்தாங்கன்னா ரேட் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், அதாவது வாங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அதுவே வந்து பெட் ஷாப்பில் அது மாதிரி ரொம்ப கொடுத்தீங்கன்னா பட் அவங்களுக்கு வர சொல்ல முடியாதுனா அவங்களும் வந்து விற்று விற்கணும்ல, இது வந்து எப்போ விற்கும்னு தெரியாது, அது கூட எத்தனை மீன்ஸ் ஆகும் தெரியாது, நிறையா இருக்கும். அதனால தான் அவங்களும் இது பண்ணுவாங்க. பட் இதுவுமே ஓரளவுக்கு இதுதாங்க, அதாவது எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்து ஒன்று வந்து அக்கறையாக பார்த்துட்டுனா கண்டிப்பாக அது வந்து ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக அமௌண்ட் எல்லாமே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய நம்மளால் அப்டேட், இதுதான், தேங்க்யூ.